ஹே டிவாசிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரம்பலூரில் இருந்து ஐவிக்காக ஊட்டிக்கு வந்தோங்க. அதாவது ஈரோடு முடிச்சுட்டு ஊட்டி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். சத்யா ரெசார்ட்டில் வெக்கேட் பண்ணிவிட்டு ஊட்டி மலை ஏறிகிட்டு இருக்கோம். கிளைமேட்டு செம்ம சில்னாலும் சில்லுங்க, ஒக்காமக்கா சரியான சில்லுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் வரலாற்றுலேயே நான் வரைக்கும் பார்க்காத சில்லு. இந்த ஊட்டியிலே இருக்கக்கூடிய சிட்டிசன் இருக்காங்களா, நான் இந்த பையன் பார்த்தீங்களா பாக்கெட்டில் கை வச்சுட்டு போகிற போகிறோம். இவன் இந்த ஊட்டியிலே பிறந்த வளர்ந்தான், அவனாலேயே முடியலை, தாங்க முடியலை, அந்த அளவுக்கு குளிர் விடவெடத்து போச்சுங்க. ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியும், செல்ஃபி எடுக்கிறப்ப இந்த விரலாம் ஆட ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு குளிர். சரி வாங்க, நம்ம வந்து ஊட்டியில முதல் ஸ்பாட்டாக முதலிடமாக ஊட்டி மலையில் ஏறிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். லெஃப்டில் போனீங்கன்னா ரேடியோ ஆஸ்ட்ரானமி சென்டர், நேராக போனால் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ வரலாற்றிலே இது வரைக்கும் ஆகாத மாதிரி ஒரு செம்ம சில்னஸ்னாலும் சில்னஸ், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க, வேறு லெவலு. பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கிங்கில் வண்டியை போட்டாச்சுங்க. வண்டியை போட்டு முடிச்சுட்டு காலையில் நாஸ்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பொட்டானிக்கல் கார்டனில் வந்து வெளில வந்து நேராக நடந்து வந்தீங்கன்னா ஐயப்பன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். வெஜிடேரியனில் வெஜிடேரியன் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கிற ஹோட்டல் தான். இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம பெரம்பலூர் மயிலாடுதுறை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு காஸ்ட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் பண்ண முடியாது. ஹீட்டுக்கான ஃபியூவலாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபுட்டோடைய காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு இட்லி 10 ரூபா இருக்கும், ஒரு ஆம்லேட் வந்து 20 ரூபா, ஒரு ஆஃப் பாயில் 20 ரூபாய்க்கு மேலே இருக்கும். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு ஆஃப் பாயில் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஹீட்டை வந்து அதிகமாக சீக்கிரமாக சில்னஸ் ஆகிடும் அப்படிங்கிறனால ஃபியூவல் எரிபொருள் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த ஊரில் கம்பேரிட்டிவ்லி விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டீ வந்து நம்ம இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த சூடாக இருக்கிற டீ நம்ம வச்சாலுமே நம்ம எதுவுமே உணர மாட்டோம் ஓகேங்களா, அந்த அளவுக்கு சின்ன சிங்கி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கக்கூடிய வர்க்கி ஃபேக்டரிக்கு போகிறோம். ஓகே, போகலாமா? நம்ம வந்து எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியுடைய பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கிங்லேருந்து நான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஊட்டி வர்க்கி தயாரிக்கிற ஃபேக்டரிக்கே வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து ரேட்டு வந்து 1.5 கிலோ 80 ரூபாய்க்கு தருவாங்க. மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 100-120 ரூபா வரைக்கும் 1.5 கிலோ விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பொட்டானிக்கல் கார்டன்கிட்ட ஒரு சர்ச் இருக்கும், இந்த சர்ச்சிலேருந்து கீழே இறங்குற இடத்துல தான் வந்து இந்த ஷாப் இருக்குது. ஊட்டி வரைக்கும் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ஊட்டியில் தான் வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், நம்ம ஊர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில் முத கொண்டு பேக்கரியில் இருக்கும். ஆனால் அந்த ஊட்டி வரைக்கு அப்படின்னு சொல்லி ஒத்தன்டிக்கான ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெய் வாசம், இந்த சின்ன சின்ன பாதாம் பிஸ்தா முந்திரி போட்டு அப்புறம் இந்த சர்க்கரையெல்லாம் போடுறக்கூடிய இது எல்லாமே சேர்ந்து ஃபியூஷன் ஆகிறதெல்லாம் வந்து நம்மளோட இந்த ஊட்டி வரைக்கு டேஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்காது. ஊட்டியிலேயே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 250-300 ரூபா வரைக்கும் 1 கிலோ ஊட்டி வரைக்கும் விற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு சொல்ல, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பாதிச்சிடும் அப்படின்ட்டு. இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஊட்டி வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். கடைகளில் இருக்கிறதெல்லாம் வந்து வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 1 வாரம் தாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கிங் விட்டு வெளியில் வந்து ஐயப்பன் ஹோட்டலுக்கு மேலே ஏறி சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சிலேருந்து கீழே இறங்குற சர்ச்சில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள சந்துக்குள்ளே இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ரேட் ரொம்ப கம்மியான விலையில் கிடையாது, தரமான குவாலிட்டியில் இருக்கும். ஓகே, நம்ம வந்து யூடி ஃபேக்டரி பண்ணிக்கலாம். இதான் டீ ஃபேக்டரி, சந்துக்குள்ளே போனால் டீ ஃபேக்டரி சார், என்னது என்ன ஃபேக்டரி, அது வர்க்கி ஃபேக்டரி. ஓகே, வர்க்கி ஃபேக்டரியில் வர்க்கி வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வாங்கியாச்சு. ஏன்னா இங்கே தான் வந்து ரேட்டு கம்மி, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ரேட்டு ரொம்ப அதிகம். இப்போ வந்து ஜாக்கெட் வாங்குறதுக்காக நம்ம ஜலாலுதீன் பாய் கடைக்கு போயிட்டுருக்கிறோம். ஊட்டியில் இந்த ஜாக்கெட்டு, ரெயின் கோட்டு, அந்த டபுள் சைடாக போடக்கூடிய ஜாக்கெட், இது எல்லாமே ரேட்டு கம்மியான இடத்துல வாங்கணும் அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டனில் சுற்றி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இங்கே போனதுமே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் வந்து நாங்கள் 600 ரூபாய்க்கு எடுத்தோம், பேரம் பேசி தான் எடுத்தோம், எடுத்ததுமே 700-800 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பேரகெயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நல்ல லாபத்துக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும். ஜாக்கெட் 600, இந்த கிரேப்ஸ் கலர் கம்பளி வந்து 450 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. பாய்